வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் சயின்ஸில் இருக்கக்கூடிய பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம். ரொட்டி தயாரிப்பு, ரொட்டிலாம் வந்து கேக்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் கார்பன் டை ஆக்சைட் சேர்க்கறது தான். தயிர் மற்றும் பன்னீர் தயாரிப்பு, அதாவது பால்லேருந்து தயிராக மாற்றுறது லாக்டோபாசிலஸ் பாக்டீரியம். தயிரை பதப்படுத்தணுன்னா நமக்கு பன்னீர் கிடைக்கும். நுண்ணுயிரிகளால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. காச நோய் வந்து டியூபர்க்ளோசிஸ், இது காரணம் மைக்கோ பாக்டீரியம். இது ஒரு பாக்டீரியா, காற்று மற்றும் நோய்த்தொருடைய மனிதனுடைய சளி மூலமாக பரவக்கூடியது. கேலரா, காலரான்றது விப்ரியோ காலரே, இது பாக்டீரியா. சாதாரண சளி இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ராபிஸ் ராப்டோ விரிடி, அமீபிக் சீதபதி, என்டாமிஃபியா இஸ்டோல்டிகான்ற புரோட்டோசோவாவில். மலேரியான்றது பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா, பென் ஆனாஃபிலஸ் கொசு கடிக்கிறது மூலமாக உண்டாகுது. இதனால் விலங்குகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆந்த்ரக்ஸ், அதாவது கால்நடைகள், இதுக்கு காரணமான பாக்டீரியா பாசில்லஸ் ஆந்த்ராக்சிஸ். அதாவது கால்நடைகளுக்கெல்லாம் பசி இன்மையாக இருக்கும், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும், சில நேரங்களில் சுயநினைவையே கூட இழக்கலாம். வாய் மற்றும் கால் குழம்பு நோய், இதுக்கு காரணம் ஆப்ரோ வைரஸ். காய்ச்சல், வாயில் கொப்புளம், எடை இழப்பு, பால் சுரத்தல் குறைதல், இதெல்லாம் இதுக்கு காரணம். நுண்ணுயிரிகளால் தாவரங்களில் உண்டாகக்கூடிய நோய்கள்னு பார்த்தா சிட்ரஸ் கேன்கர், அதாவது நம்ம சாந்தோமோனஸ் சாக்ஸ்னோபடிஸ்ன்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது. எலுமிச்சை இலைகளில் நமக்கு தண்டு கனிகள்லாம் வந்து புண்கள் ஏற்பட்டிருக்கும். உருளைக்கிழங்கு காரணம் வந்து பைட்டோபேத்ரோ இன்ஃபோசென்ஸ் பூஞ்சை, அந்த கிழங்குலாம் பார்த்திங்கன்னா பழுப்பு நிற புண்கள் வந்திருக்கும், அதுக்கு காரணமானது இந்த பூஞ்சை தான். அடுத்து மேலும் அறிந்து கொள்வோம் பகுதியில் கொடுத்துருக்காங்க ஆப்பிரிக்க தூக்க வியாதி, அதாவது கசையிலே கொண்ட புரோட்டோசோவான் தான் இதுக்கு காரணம், ட்ரிபனோசோமாவினால் உண்டாகிறது. செட்சி அப்படின்றது ஈக்கள் கடிப்பதன் மூலமாக பரவுகிறது. ஃப்ரியான்ற சொல் புரத துகள்களான தொற்று துகள் என்ற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. அவர உலகம், அதாவது வகைப்பாட்டியல் அப்படின்ற டாக்ஸானமின்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா அகஸ்டின் பைரமிக்ஸ் டிகாண்டோஸ். வகைப்பாட்டு வந்து செயற்கை வகைப்பாடு, இயற்கை வகைப்பாடு. செயற்கை வகைப்பாட்டை சொன்னவர் கரோலஸ் லினேயஸ், என்ன புக்கில்னா ஸ்பீசியஸ் பிளான்ட்ரம். இயற்கை வகைப்பாடு அப்படின்னால பென்தம் அண்ட் ஹூக்கர் ஞாபகம் வச்சிடணும், என்ன புக்கில்னா ஜெனிரா பிளான்ட்ரம். அது 3 தொகுதி கொண்ட புத்தகம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு ஹெர்பேரியம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் தான். அங்கே 1 மில்லியனுக்கும் அதிகமான ஹெர்பேரியம் ஷீட்ஸ்லாம் பாதுகாக்கிறாங்க. இருசொல் பெயரிடுதல் முறை, இதில் பாருங்கள் இருசொல் பெயரை அறிமுகப்படுத்தியவர் வந்து லினேயஸ் தான். முதன் முதல்ல ஸ்பீசியம் பிளான்ட்ரம்ன்ற புத்தகத்தில் தான் இந்த இருசொல் பெயரிடும் முறை அப்படின்றது பயணாமில் நமக்கு வச்ச நேம் வந்து கொடுக்குறார். தாவரவியலுக்கு பெயரிடும் முறை, பொட்டானிக்கல் நேம் இன்ட்ரோ பண்ணவர் பேர் காஸ்பர் பாகின், 1623. உலகத்திலேயே மிகப்பெரிய ஹெர்பேரியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸ் பாரிஸ் நகரில் இருக்குது. எஸ்சிபி சிங்கிள் செல் புரோட்டீன், அதாவது தனி செல் புரோதம், என்னென்னா குளோரெல்லா, ஸ்பைருலினா, பாசி, அதெல்லாம் இதெல்லாம் உண்ணக்கூடிய காளான் பொத்தான் காளான் என்னென்னா அகாரிகஸ் வகையை சார்ந்தது. அப்புறம் தகவல் துளிகள்னு சொல்லியிருக்காங்க. 5 உலக வகைப்பாட்டை உருவாக்கினவர் யாருன்னு கேட்பாங்க, ஆர்ஹெச் விக்டர் அப்படின்றது. பூஞ்சைகள் தான் 3வது உலகமாக இடம்பெற்றிருக்கு, ஏன்னா பச்சையும் தரசும் அதில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் அறிந்து கொள்வோம்னு ஒரு பாட் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன இம்பார்ட்டன்னா கிளாவிசெப்சஸ் பர்பூரியா, இது ஒரு பூஞ்சை. இது என்ன பண்ணுதுன்னா இளந்தலைமுறையினரை அதிகளவு பாதிப்படைய செய்யுது, அதாவது ஒரு மாய தோற்றம், கனவுகளில் மிதக்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. அஸ்பர்ஜில்லஸ் அப்படின்ற பூஞ்சை குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஒவ்வாமையை ஏற்படுத்துது. கிளாஸ்டோஸ்போரியம்ன்ற பூஞ்சி ஒவ்வாமையிலேருந்து பாதுகாக்குது. அஸ்பர்ஜில்லஸ் ஏற்படுத்துது, கிளாஸ்டோஸ்போரியம் ரெண்டுமே பூஞ்சை தான், இது வந்து ஒவ்வாமையிலேருந்து பாதுகாக்குது. அடுத்து பார்க்க போகிறது தாவரங்களில் ஏற்படக்கூடிய பூஞ்சை நோய்கள் என்ன, நோய் மூலம் என்ன, நோயோட பேர் என்ன. பியூசேரியம் ஆக்சிஸ் போரம்ன்றது பருத்தியில் வாடல் நோய். செர்கஸ் போரோ பெர்சனேட்டா வேர்க்கடையில் டிக்கா நோய். கோலிடாட்ரைக்கம் பெல்கேட்டம் கரும்பில் சிவப்பு கலரில் அழுகி போயிருக்கும் இல்லையா அந்த நோய். ஃபைரிகுலேரியா ஒரைசா, ஒரைசானா நெல், நெல்லில் பிளாஸ்டியல் நோய். ஆல்புகோ கேண்டிலா முள்ளங்கியில் வெண்புள்ளி வர்றதுக்குரிய நோய் வந்து இந்த பூஞ்சை ஏற்படுத்துது. மனிதர்களிட இந்த பூஞ்சைகள் எந்த நோய் ஏற்படுத்துதுன்னா ட்ரைகோபைட்டன் இனம்,
அதாவது வட்ட வடிவமாக கொப்பளங்கள்லாம் வந்து தோளில் தோன்றும். மைக்ரோஸ்போரம் பார்பர் அப்படின்னா தலையில் பொடுகு இருக்கு இல்லையா, அது காரணமான பூஞ்சை மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர். அடுத்து டீனியா பெடிஸ் அப்படின்னா கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மருந்துகளின் அரசி, இது நமக்கு தெரியும் பெனிசிலின். இது கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், 1928. மருத்துவ தாவரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட், அகாலிபா இண்டிகானா குப்பை மீனியோட பேர். வயிற்றில் உள்ள உருளை புழுக்களை அழிக்கக்கூடியது. இந்த இலையை அரைச்சி தோளில் போட்டாங்கன்னா கொப்புளங்கள்லாம் ஆறும். ஏக்கில் மார்மிலோஸ், வில்வம் இலை, இந்த காயை எடுத்து செரிமானத்தை சரி செய்யக்கூடியது. தீராத வயிற்றுப்போக்கு சிதைபதி இருந்தால் இந்த வில்வம் கொடுப்பாங்க. சொலானம் ட்ரைலோபேட்டம், தூதுவளை செடியோட பேர். இருமல் சளி மருந்து, காசநோய் ஆஸ்மாக்கெலாம் மருந்து. பிலாந்த சமாரஸ்னால் கீழானெல்லி, அதாவது மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்து, கல்லீரல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. ஆலோவேரா சோத்துக்கத்தாலை, இது வந்து மூளை நோயில் தோளில் தோன்றக்கூடிய அலர்ஜியெல்லாம் குணப்படுத்தக்கூடியது, வயிற்றுப்புண்ணுக்குரிய மருந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் லெசன், அதாவது உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். உயிரினங்களுடைய கட்டுமான கற்கள் நம்ம எதை சொல்கிறோன்னா செல். மூல செல் அப்படின்னா அது அடிப்படை செல்னு அர்த்தம். இந்த சோல் இந்த செல்லை எடுத்து தோல் செல், தசை செல், நரம்பு செல், எந்த செல்லாகவும் நம்ம மாறுபாடு அடையலாம். ஸோ மனிதனுடைய வாழ்நாள் இறுதி வரை புதிய செல்களை உருவாக்கிக்கிட்டே இந்த மூல செல்கள் இருக்கும். நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கருமுட் சைக்கோட் அப்படின்ற ஒற்றை செல்லன்னா இது உருவாக்கப்படுது. கருமுட்டை என்ன பண்ணுது, தொடர்ச்சியாக மைட்டாசிஸ் பல பிளவுறுதல்களை அடைஞ்சு வேறு வேறு வடிவம், உட்பொருள், கருள் அந்த மாதிரி மாறுது. இதுக்கு பேர் செல் மாறுபாடு அடைதல். கண் பார்க்கும்போது மனிதனுடைய கண்ணால் 12 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க இயலும். ஸ்க்ளீரான்றது விழி வெளிப்படலம். கண் ஜங்டிவா வெளிப்படலம் முழுவதும் உள்ள ஒரு மெல்லிய ஒளி ஊடுருவக்கூடிய சவ்வு தான். இதில் தான் நமக்கு கண்ணீர் சுரக்கக்கூடியது கண் ஜங்டிவா பகுதியில். கார்னியான்றது விழி வெண்படலம், வெண்மையாக இருக்கு இல்லையா கண்ணில், அது ஐரிஷ்க்கு. அந்த ஒளி ஊடுரும் தோல் படலத்துக்கு பேர் கார்னியா. கார்னியாவோட பணின்னு பார்க்கும்போது கண்களுக்குள்ள நுழையும் ஒளியே விலகடைய செய்யும். ஐரிஷ் கருவிழின்னு சொல்கிறோம். கண்ணுடைய நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமிகளான திசுப்படலம். இது என்ன பண்ணுன்னா கண்ணுடைய ஒளி நுழையக்கூடிய ஒளியின் அளவுக்கு ஏற்ப கண் பாவை அளவே கட்டுப்படுத்தும். கண் பாவை பிப்பல்ன்றது கருவிழியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துளை. இதுதான் என்ன பண்ணும், கண் பாவை தான் ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்பும். அக்குவஸ் திரவம் அப்படின்னா முன் கண்ணறை திரவம், விட்ரியல்னா பின் கண்ணறை திரவம். ஓய்வு நிலையில் உள்ள வளர்ந்த மனிதன் 15-18 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுறான். ஸோ கடும் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் அப்போ வந்து நிமிஷத்துக்கு 25 டைம்ஸ்க்கு மேலே மூச்சு விடுறான். ஊடு பரவல் ஒழுங்குபாடு, ஆஸ்மோ ரெகுலேஷன், இது யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. 1902 ஹோபர், அதாவது உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சமநிலையை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய நிலையை காத்தல் முறைக்கு பேர் ஒழுங்குபாடு, ஊடு பரவல் ஒழுங்குபாடு. மீன்கள் வந்து கடல் நீர், நன்னீரல் இதெல்லாம் வந்து ஊடு பரவல் ஒழுங்குபாட்டில் இருக்குது. மேலும் அறிந்து கொள்வோம் பாட்டில் கொஞ்சம் இருக்குது. ஒரே அளவு குளுக்கோஸ்லேருந்து காற்றுள்ள சுவாசம் காற்றுள்ள சுவாசத்தை விட 19 மடங்கு அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும். காற்றுள்ள சுவாசத்தின் ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 36 ATP மூலக்கூறுகளை உருவாக்கும். நம்ம இந்த வீடியோவில் TNPSC தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் நோட்ஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கலான் இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.